हेलो फ्रेंड्स वेलकम टू स्पॉट किचन इन्नैक्कु नम्म किचन नम्म पार्क्क पोर रेसिपी वाळैपूवा वच्चि कोला उरंडै एप्पडि पण्रदु अप्पडिन्दांग पार्क्क पोरोम इंद वाळैपूवुल पल नन्मैगळ् अडंगि इरुक्कुदुंग मुक्कियमा गर्भिणि पेण्गळुक्कु एट्र मुक्कियमाना ओरु उणवु वगै इंद वाळैपू इदुल पोटाशियम सत्तु अधिकमा इरुक्करदनाल वारम ओरु मुरैयावदु इद उणवोड नाम एडुत्तुक्कणुंग இந்த வாழைப்பூவை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மூளையை எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை, வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் பிரச்சனை, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, கண் பார்வை குறைபாடு, இரத்த சோகை போன்ற பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அரிய மருந்தா இது இருக்குதுங்க. வாழைப்பூ கோல உருண்டை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பூவை சுத்தம் செய்து பொடி பொடியாக நறுக்கி அதை தண்ணியில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வைத்து தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடலை பருப்பு தேவையான அளவு எடுத்து அதை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் பொடியாக நறுக்கிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் துருவிய தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு 5 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், சோம்பு இது மூணையும் தனியாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கடலைப்பருப்பு நிறையா ஊற வச்சிருக்கிறதுனால இதை தனித்தனியாக அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சிங்கன்னா இது கூடவே தேங்காய் எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி குறகுறப்பாக இருந்தால் தான் நமக்கு உருண்டை டேஸ்ட்டு வரும். அடுத்ததாக மீதி இருக்கிற கடலைப்பருப்போட தேங்காய் எடுத்து வச்சதை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது கூடவே தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க அரைச்சாச்சு. அடுத்ததாக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வந்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு மாவை இதோட சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவு அரைக்கும் போதே நீங்கள் கடலைப்பருப்புலே உப்பு சேர்த்திங்கன்னா இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நான் உப்பு அரைக்கும் போது சேர்க்கலை அப்படின்றதுனால இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வாழைப்பூ கடலைப்பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு கோலா உருண்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சிறு சிறு உருண்டைகளை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் உருண்டைகளை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளை போட்ட உடனே நீங்கள் கிளறிவிடக்கூடாது. ஏன்னா உருண்டைகள் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விடுங்க. இதை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க வாழைப்பூ கோலா உருண்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ பொரியல் சில குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த உருண்டைகளை செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.